காலம் சென்ற அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவர்கள் எனக்கு ஒரு மானசீக குரு, நடிப்பில் என்று மட்டும் நினைப்பீர்கள். அவர் ஒரு பகுத்தறிவுவாதி. 16 வயதில் அவருக்கு உதவியாளனாக நான் பணி செய்த போது அவருடன் ஏற்பட்ட எனக்கு கிடைத்த சில நொடிகள், அவருடன் வாய்த்த உரையாடல்கள் எல்லாம் என் மனதில் பதிந்து எனக்கு உத்வேகமும் இன்று வரை நான் நடந்து வரும் பாதையில் துணையாகவும் நின்ற வார்த்தைகள். அத்தகைய ஒரு குருவை இழந்ததாக நான் நினைக்கிறேன். அமைதியாக தன் பகுத்தறிவை பிரச்சாரமாக செய்யாமல் வாழ்ந்து காட்டிய ஒரு வீரர், அமைதியாக அதை பற்றி தேவைப்பட்டால் மட்டுமே பேசும் அந்த பெரிய மனிதர். எனக்கு வயது வித்தியாசம், ஏகப்பட்ட வயது வித்தியாசம் இருந்தபோதும் ஒரு நண்பரை போலவே பழகினார். அது அவருடைய மிகச்சிறந்த குணாதிசயம். மொழி எல்லைகள் இல்லாமல் தமிழில் நடிகர் திலகத்திற்கும் முன்பாக ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தவர். நடிகர் திலகமும் அவர்களும் சகோதரர்கள் போன்ற ஒரு பாசத்தை கொண்டவர்கள். நடிகர் திலகத்திடம் மிகுந்த நட்பும் அன்பும், அவருடைய ரசிகனாகவும் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அவரை சந்தித்து பேசிய பொழுது கூட பழைய நினைவுகளை பேசினோம். நடிகர் திலகத்தை புகழ்ந்தார், என்னையும் பாராட்டி வாழ்த்தினார். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்பதுதான் வழக்கமாக சொல்லும் ஒரு வார்த்தை. அவர் தன் இழப்பை ஈடு செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஒரு சினிமா பள்ளியை துவங்கி வைத்திருக்கிறார். அது அவர் குடும்பம் செய்த ஒரு பெரிய சாதனை. அதை அவர் இருந்து பார்த்து வாழ்த்திவிட்டு சென்றிருக்கிறார். அது வாழும் அவர் நினைவுகள் போல. வணக்கம்.